வணக்கம். இன்னைக்கு வடிவு குங்கு கிச்சனில் கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, அது ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் பிளெயின் ரைஸ்க்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நான் ஒரு 5 கட்டு கருவேப்பிலை வாங்கி நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டேபிள் மேலே ஒரு காட்டன் கிளாத்து பெரிய பெட்ஷீட்டு தான் அது, அதில் விரிச்சு விட்டு நிழல்லையே ஃபேன் காற்றுலையே காய வச்சிட்ருக்குறேன். அப்படி காய வச்சா தான் வந்து க்ரீன் கலரும் மாறாது, நமக்கு சத்தெல்லாம் போகாது, வெயிலில் காய வைக்கக்கூடாது. அப்போ தான் கருவேப்பிலை பொடி நல்லா அப்படியே சத்தெல்லாம் அப்படியே இருக்கும். இது வந்து இந்த மாதிரி ஃபேன்லேயே வந்து ஒரு 2 நாளைக்கு அப்படியே காய வச்சுட்டே இருக்கிறேன், பரட்டி விட்டு. இப்போ 1 நாளைக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஃபுல் டே அப்புறம் ஒரு இது ஆயிடுச்சு, ஒரு நைட்டும் ஒரு டேவும் ஆயிடுச்சு. லேசாக சவுண்டு வருது பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னும் நடுவில் அந்த ஈரமாக இருக்கிற இடமெல்லாம் கூட கொஞ்சம் நேரம் காய்ச்சுன்னு இந்த மாதிரி பரப்பி வச்சுட்டு இந்த ஈரமும் போயிடும் அந்த ஃபேனில். அதுக்கப்புறம் பழையபடியே நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணி எப்போதும் போல் காய வச்சிடலாம். இன்னும் 1 நாள் ஃபுல்லும் இதே மாதிரி இருந்தது, 2 நாள் அந்த கிளாத்துலேயே இருந்தது. இப்போ வந்து இதுவும் நல்ல சவுண்டு, இவ்வளோ சவுண்டு வந்துருச்சு, கலரெல்லாம் மாறவே இல்லை. இப்போ இந்த பிளேட்லேயே வந்து இந்த பராத்து இன்னொரு 2 நாள் வைக்க போகிறேன் டேபிள் மேலேயே. இது இன்னுமே நல்ல சவுண்டு சல சல சலன்னு வந்துருச்சு பாருங்கள். 4 நாள் காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ இனிமேல் நாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வானலி காய்ஞ்ச உடனே 1 கப்பு குண்டு உளுந்து எடுத்துருக்குறேன். உளுந்து மட்டும்தான் இதுக்கு, வேறு பருப்பு எதுவும் போடுறதில்ல. எள் சேர்த்தணும், கைவிடாமல் நம்ம இட்லி பொடிக்கெல்லாம் வறுத்த மாதிரியே தான். எண்ணெயெல்லாம் சேர்க்க வேண்டாம், நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். கைவிடாமல் மீடியம் ஹீட்லேயே அப்படியே வறுத்துட்ருக்கலாம். நல்லா செவந்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும். மீடியம் ஹீட்டில் அப்படியே வறுத்துட்டே இருந்தோம்னா ஒரே மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ எடுத்து இந்த தட்டில் கொட்டிக்கலாம். இந்த சூட்டோடவே பெருங்காயத்தூள் வந்து இதில் 1/2 ஸ்பூன் நான் போட்டேன், அப்படியே அதுலேயே பொரிஞ்சிரும். நல்லா சூடாக இருக்கீழே போடுறதுனால அதுலேயே பொரிஞ்சுக்கும், தனியாக வறுக்கெல்லாம் வேண்டாம். இப்போது மிளகாய் ஒரு 25 மிளகாய்க்கு நல்லா போட்ட உடனே நல்லா அந்த வானிலை நல்லா ஹீட்டாக இருந்ததுனால அப்படியே உப்புது பாருங்கள். மிளகாய் ஆல்ரெடி காய வச்ச மிளகாய் தான், இப்போ ஆனாலும் சூடு பண்ணிக்கணும். ஓரளவுக்கு ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில்ல, ஒரு சூடு பண்ணுற அளவுக்கு போட்ட உடனே உப்பி உப்பி வரும். அந்த மாதிரி வந்த உடனே நம்ம அதை எடுத்து கொட்டிக்கலாம். உப்பு உப்பு வந்து 4 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். அதுவும் அந்த நீர் சத்து போக வரைக்கும் சட சடனு பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுத்து அதோடய சேர்த்து கொட்டிடலாம். உப்பு மிளகாய் உளுந்து பறுத்தாச்சு. இப்போ எள்ளும் வந்து கருவேப்பிலை மாதிரியே நான் நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 நாள் ஃபேன் காற்றுலேயே காய வச்சு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வறுத்துக்கணும். நல்லா சட சடன்னு பொரிய ஆரம்பிக்குது. நல்லா காஞ்ச எள்ளு தான், அதை வந்து நல்லா சட சடன்னு பொரிய ஆரம்பித்தோடனே நம்ம எடுத்து அதை தனியாக வச்சுக்கணும், கடைசியில் தான் சேர்த்து அரைக்கணும். ஒன்றா சேர்த்து அரைச்சோம்னா எண்ணெய் எல்லாம் விட்டு வந்து கட்டி கட்டியாக போயிடும். அதை நம்ம நல்லா காய வச்சு சலசலன்னு சவுண்டு வர்ற அளவுக்கு காய வச்ச கருவேப்பிலை தான் இது. ஒரு பொல் ஆயிருந்தது காய வச்சதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வறுத்து வறுத்து மாதிரி பண்ணிக்கணும். சூடு பண்ணுற அளவுக்கு நல்லா காஞ்சிருக்குது, இருந்தால் கூட நம்ம அதை வறுத்துக்கணும். இந்த பவுலில் இருந்ததை வந்து நான் 3 தடவையாக வறுத்தேன். ஆக்சுவலாக அது சூடு பண்ணுறது தான், ரொம்ப நேரமெல்லாம் வறுக்கக்கூடாது, கருவக்கூடாது, வாசம் கருவுற வாசமெல்லாம் வராமல், அப்புறம் அந்த க்ரீன் கலரும் போகக்கூடாது நமக்கு. அதனால்
இந்த மாதிரி நாம் கொஞ்ச நேரம் அப்படியே பரட்டி பரட்டி அந்த சூட்டுக்கு ஸ்லோலியே வச்சுருந்தேன். வச்சுக்கிட்டு நம்ம ரெண்டு மூணு தடவையாக ஆச்சு. அந்த பெரிய பவுலில் இருந்தது வந்து மூணு தடவையாக நான் வறுத்து எடுத்து கொட்டிட்டேன். ரொம்ப நேரமெல்லாம் நம்ம அதை வைக்க வேண்டாம். வறுக்கிற அளவுக்கு அது ஒன்றும் பண்ண வேண்டியது, நல்லா காஞ்சிருக்குது, அப்படியே கூட போட்டு அரைக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் எல்லாமே வறுக்கிறதுனால இதையும் சூடு பண்ணிட்டேன். நமக்கு அப்போ பொடி கெட்டு போகாமல் இருக்கும், நல்லா இருக்கும் பொடி. இப்போ வந்து ஆற வச்சிடலாம், நல்லா ஆறுட்டுன்னு அப்படியே நம்ம ஒரு குழு குழுக்குனாவே இந்த பராத்திலேயே வந்து எள் தனியாக வச்சுக்கலாம். லாஸ்டில் தான் போட்டு அரைக்கணும், எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆறிடுச்சு. இப்போ வந்து அந்த மேலால் இருக்கிற தலை, மிளகா, அதையெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு நம்ம அரைச்சிடலாம். ரெண்டு பகுதியாக போட்டு அரைச்சிக்கலாம். அதை அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ தான் அந்த அமௌண்ட் எல்லாம் குறைஞ்சிடும். தலை எல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க முடியாது. இப்போ பாருங்க, ஒரு இது அரைச்சது அந்த அளவு வந்துடுச்சு. மீதி தலை, கருவேப்பிலை, மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி ஃபுல்லுமே இப்போ அரைச்சிட்டேன். இப்போ இவ்வளோ இருக்குது. இப்போ அந்த பருப்பை எல்லாம் போட்டு அரைச்சிடலாம். பருப்பு, உப்பு, பெருங்காயத்தூள் அதை நம்ம போட்டு அரைச்சிடலாம். உளுத்தம்பருப்பு மட்டும்தான், இதுக்கு வந்து உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பருப்பு அரைச்சிட்டேன். இப்போ அந்த கருவேப்பிலையை வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, மிளகாயும் கருவேப்பிலையும், அதை வந்து அந்த உளுந்து பொடி அதுக்குள்ளேயே சேர்த்து இன்னொரு தடவை அரைச்சிடணும். அதைய அந்த பருப்பு பொடியும் கருவேப்பிலையெல்லாம் அரைச்சதையும் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் தான் எள்ளு போடணும். இப்போ எள்ளை போட்டு ஒரு 10 செகண்டு கூட இருக்காது, இப்போ அரைக்கிறேன் பாருங்க, அவ்வளோதான். இப்போ எவ்வளோ நேரம் நான் அரைக்கிறனோ அந்த அளவு அரைச்சா அது போதும், அவ்வளோதான் நம்ம அரைக்கணும். இப்போ கருவேப்பிலை பொடி சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசை கூட நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் வெறும் சாதத்துக்கு வந்து நெய் ஊற்றி, சூடான சாதத்தில் நெய் ஊற்றி இந்த பொடி போட்டு பசங்க சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எதுவும் நம்ம சமையலெல்லாம் காய்கறியெல்லாம் இல்லாதப்பவோ அந்த டைம்லெல்லாம் நம்ம இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி போட்டு பசங்க சாப்பிட்டு ஒரு ரசம் தயிர் இருந்தால் போதும், அப்பளம் பொரிச்சுக்கலாம். அந்த மாதிரி டைமுக்கு இந்த கருவேப்பிலை பொடி நல்லா யூஸ் ஆகும், நல்லா ஹெல்த்தியானதும் கூட. இந்த மெத்தடில் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தி பொடி அது. நான் போட்ட அளவுக்கு இந்த பாட்டில் நிறையா வந்தது. இதே 750 ml குடிக்கிற பாட்டில் இது. இட்லி பொடியும் இதே சைஸ் பாட்டில் தான் நான் அரைப்பேன். இதுவும் அதே அளவு வந்திருக்குது. இந்த 1 கப்பு உளுந்து, இந்த கருவேப்பிலை சொன்னது அந்த அதே அளவு போட்டால் இந்த அளவு வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.